படித்தது என்னமோ இன்ஜினியரிங் படித்தேன், அது ஒழுங்காக படிக்கல. ஆ ஓகே, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க போல. வருஷம்தான் மாறுது, இன்ஜினியரிங்கோ இன்ஜினியர்ஸோ மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தேன். அது எதுக்காக படித்தேன்னா, இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் அரியர் இருந்தது. எம்பிஏ 2 வருஷம் படிச்சுட்டா அதை முடிக்கிறதுக்குள்ளே இதை கிளியர் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எம்பிஏக்கு சேர்ந்தேன். அதுக்குள்ளே நடந்தது தான் விஜய் டிவின்றது. ஸோ என்னன்னே தெரியாத ஒரு துறைக்குள்ளே நுழையும் போது எல்லாமே புதுசாக தான் இருக்கும். அப்படியே இது என்னது, இது இது என்ன, இங்கே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இது தெரிகிறதுக்குள்ளே கட கடகடன் படங்களும் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு முறை ஒரு வெற்றி வரும்பொழுது இதை கரெக்டாக தக்க வச்சுக்கணும். ஏன்னா ஒரு வெற்றிங்கிறது வந்து நம்ம மட்டுமே பண்ணிடுறதில்ல, நிறைய பேர் சேர்ந்து நிறைய ஆடியன்ஸை நம்ம சந்தோஷப்படுத்தி கிடைக்கிறது தான் அது. ஸோ அவ்வளோ பேரையும் திருப்பி திருப்பி திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அது. ஸோ அந்த பயம் எப்போவுமே இருக்கும். இதில் ஜெயிச்சிட்டோன்றதுக்காக வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோன்றதில்ல, அதே மாதிரி தான் இதில் தோத்துட்டோன்றதுனால வாழ்க்கையில் தோத்துட்டோன்றதில்ல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற கேள்வி தான் எப்போவுமே இருக்கும். இப்போயும் அதை நோக்கி தான், எப்போயுமே அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பயங்கரமான சந்தோஷம் நான் ரொம்ப ஜாஸ்தி சந்தோஷப்பட்டதில்லை. மேபி அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கணா சக்ஸஸ் ஆனப்போ தான். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு தவம் மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு. ஒன்ஸ் ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, ஏய் இவனுங்க என்னடா சினிமானா விளையாட்டாது பண்ணுறானுங்க போல், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்னனே தெரியாமல் அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே பண்ணப்பட்ட படம் இது. அது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த பயத்தை ரொம்ப அழகா சேனலைஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சிவா. Thank you, thank you with all your support. Truly a huge inspiration to all of us. நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் யாருக்கு அப்படின்னா செல்வராகவன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா ரெண்டு விஷயம், ஒன்று எதிர்நீச்சல் படம் தனுஷ் சார் வந்து ப்ளே பண்ணி காமிச்சாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து செல்வா சார் வந்து தனுஷ் சாரை கூப்பிட்டு இவன் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அதுக்கப்புறம் தனுஷ் சார் சொன்னாங்க, எனக்கு அப்போயே வந்து படம் பயங்கரமாக ஓடி பயங்கர அவார்ட்லாம் வாங்கின ஒரு ஃபீல் இருந்தது. பட் அன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லை, நான் அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அந்த இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு கரெக்டாக தெரியும் ஒரு டேலண்ட்டை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி. அதை திரும்பவும் அது எங்களுக்குள்ளே மட்டுமே தெரிஞ்சதை வெளியில் ஒரு இவ்வளவு திறமையான இந்தியாவில் ஒரு முக்கியமான இயக்குனர் வந்து அங்கீகரிக்கும் போது அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ செல்வா சார். ஏன்னா இது பர்சனலாக நான் உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம், நீங்கள் வெளியில் எல்லாட்டையும் சொல்லும்போது நானும் அதை ஒரு மேடையில் சொல்கிறது தான் அந்த நன்றி சரியாக இருக்கும்னு நம்பினேன். தேங்க்யூ சார் அந்த நம்பிக்கை வச்சதுக்கு. நீ கேட்டிங்க கணா வந்து நான் அருண்ராஜ் மேலே வச்ச நம்பிக்கைனா, அது வந்து தனுஷ் சார் எதிர்நீச்சல் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் அது. அந்த மாதிரி தான் நான் இன்னொருத்தர் மேலே வைக்கிறேன் நான். அந்த எதிர்நீச்சலுக்கும் தேங்க்ஸ் தனுஷ் சார். இந்த விருதுகள் இந்த காலகட்டங்கள் எல்லாமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 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 நம்பிக்கையை கொடுக்குது, ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்றது. அண்ட் வழக்கமாக செய்கிறதுலேருந்து வேற ஒன்று பண்ணணுன்ற ஆசையும் கொடுக்குது. சினிமாக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும்னு நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ சினிமாவில் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் நல்ல நடிகனாக மாறுறதுக்காக. நிச்சயம் நல்ல திரைப்படங்கள், ஒரு ரொம்ப சாலிடான கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது, ஒரு நல்ல நடிகனாக மாறணுன்ற ஆசையும் இருக்குது. அதெல்லாம் ப்ராசஸில் நடக்கும்னு நம்புகிறேன்.